தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்மா, சதியோட கல்யாணத்தை நீங்க உங்க புருஷனுடைய கௌரவத்தோட பாக்குறீங்க, உங்களுடைய புருஷனுடைய நிலைமையில இருந்து பாக்குறீங்க. ஆனா சதிக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவளுடைய மனசுல விருப்பு வெறுப்புன்னு இருக்கு, அதையே நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கிறாங்க. அம்மா, நல்லா கேட்டுங்க, நான் சொல்றது எல்லாமே சத்தியம். சதியோட மனசுல அந்த சிவன் மட்டும்தான் இருக்காரு. சிவனை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் சதி சந்தோஷமா இருப்பா. இப்ப நம்ம வீட்டுல திருமண ஏற்பாடு நடந்தா கூட சதியோட முகத்தை போய் பாருங்க. சதி இவ்வளவு வருத்தமா இருக்கானு உங்களுக்கே தெரியும். அவன் மனசுக்குள்ள அவன் இவ்வளவு வருத்தப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொன்னா நம்ம அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி தனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காமா? அம்மா, சதி பெத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து யோசிக்கிறான். அவங்க வருத்தப்படக்கூடாது, பெத்தவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான். நீங்களும் அதே மாதிரி அவளுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து யோசிக்கணுமே, ஆனா யோசிக்கலையே. ரேவதி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சதியோட அம்மாவுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சதிக்கு நீ திருமணத்துல விருப்பம் இல்லைன்னா சிவலிங்கத்தை கரைக்கிறேன்னு சொல்லி அவளே ஏன் சொல்றான் அப்படின்னு சொல்லி லா பாயிண்ட் பிடிச்சு கேட்கறாங்க அவங்க அம்மா. அம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து அவள் சிவலிங்கத்தை கரைக்கிறான்னு சொல்லி? ஆனா நான் நேற்றுமா நினைக்கிறேன், அவளுடைய ஆசையை அந்த ஆத்துல கரைச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லி நான் நினைக்கிறேம்மா. இதனால நம்ம சதியை நம்ம இழந்துருவோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்கம்மா, அப்பா கிட்ட சொல்லி இதை தடுத்து நிறுத்துங்கம்மான்னு சொல்லி ரேவதி எவ்வளவோ கெஞ்சி அழுகுறாங்க. சதியோட அம்மாவும் இந்த விஷயத்தை தக்ஷன் கிட்ட கொண்டு போறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட தக்ஷன் என்ன சொல்றான் பாருங்க. ரேவதி தன் மனசுக்குள்ள ஏதோ கற்பனை பண்ணிட்டு வந்து பேசுறான், அதெல்லாம் நீ நம்பாத. சதி சரியான நேரத்துல நல்ல ஒரு விவேகமான முடிவு எடுத்திருக்கான். அந்த மயான வாசியை விட தன் அப்பா தனக்கு பாக்குற அந்த வரன் சரியா இருக்கும் சொல்லி சதியே நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி தக்ஷன் சொல்றாரு. சதியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரேவதி சொன்ன விஷயத்துல கடுகளவு உண்மை இருந்தாலும் அது சதியோட வாழ்க்கையை பாதிக்கும் இல்ல, கொஞ்சம் யோசிங்க சாமி அப்படிங்கிறாங்க. மயான வாசியோட என் பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அது அவள் சத்தத்துக்கு சமயம் இல்லையா அப்படின்னு சொல்லி தச்சன் கேக்குறான். சுடுகாட்டுல படுத்து திரியிற அந்த சிவனுக்கு சதியை கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு பெருசா என்ன கிடைச்சிட போகுது? தினம் தினம் துக்கம் துயரம், இதை தவிர வேற என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிறாரு. சதி இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல தன்னுடைய பக்தியை சிவன் கிட்ட இருந்து விஷ்ணு பக்கம் மாத்தணும். அந்த விஷ்ணு செல்வத்தை அள்ளி கொடுக்கிறவரு, சந்தோஷத்தை அளவில்லாம கொடுக்கிறவரு. விஷ்ணுடைய காலடியில நம்ம பொண்ணு சரணடையணும். விஷ்ணு தான் நம்ம சதிக்கு நல்ல ஒரு வரன் பார்த்து கொடுக்கணும். விஷ்ணுடைய அனுகிரகம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தக்ஷன் சொல்றாரு. இப்ப இருக்கிற நிலைமையில விஷ்ணுடைய அனுகிரகம் தான் நமக்கு தேவை அப்படின்னு தக்ஷன் சொல்றாரு. தேவையில்லாம அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி தக்ஷன் அந்த சீனை அப்படியே கட் பண்றாரு. இந்த பக்கத்துல நம்ம சதியை அரண்மனையில காட்டுறாங்க. சோகத்தின் மொத்த உருவமா அப்படியே கவலையா இருக்கிறாங்க. சதி சிவன் தன்னை தொட்ட இடத்த தொட்டு தொட்டு பாக்குறாங்க, தடவி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்றாங்க, கையில ருத்ராட்ச கொட்டை கட்டியிருப்பாங்க இல்லையா, சோ அந்த ருத்ராட்சத்தை கையில இருந்து கட்டிடுறாங்க. இனி என்னுடைய கையில இந்த ருத்ராட்சம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை அப்படியே தூக்கி போடுறாங்க. அந்த ருத்ராட்சம் அப்படியே மின்னி அணையுது ஒரு செகண்ட்ல. இந்த பக்கம் அரண்மனையில சதியோட ரூம்ல இருந்து பார்த்தா கைலாயமுடை தெரியும் இல்லையா, சோ அந்த கைலாயமுடை தெரியக்கூடிய அந்த இடத்த அடைக்க சொல்லி ரெண்டு வீரர்களை கூப்பிட்டு சொல்றாங்க. கைலாயமுடை தெரியக்கூடிய அந்த பக்கம் நான் பார்க்கவே கூடாது, அந்த பகுதி எப்பவுமே மூடியே இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வீரர்களை கூப்பிட்டு அந்த பக்கம் ஸ்கிரீன் போட சொல்றாங்க. இதையெல்லாம் அம்மா காரையும் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. சதி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சதி ரீசெண்ட் டேஸாக உன்னை பார்த்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட முகத்தில் சந்தோஷமே தெரியல, கல்யாண கலை அப்படிங்கிறதே இல்லையே, என்ன ஆச்சு, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அம்மா, இனி சந்தோஷத்தை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிட்டு இருந்த சதி அப்போ தான் கொஞ்சம் கவனிக்கிறாங்க, சுதாரிச்சிக்கிறாங்க. அம்மா, நீங்களும் சரி அப்பாவும் சரி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது என்னுடைய சந்தோஷத்துக்காக தானே இருக்கும், அதனால் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடும்பத்தோடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், அதனால் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வரன் பார்க்குற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சதி சொல்லிடுறாங்க. ஆனால் சதியோட முகத்தில் அந்த வருத்தம் அப்படியே தான் இருக்குது, வாய் மட்டும்தான் அப்படி பேசுது. சதி இதெல்லாம் பேசிட்டு சோகமாகறது கிளம்புறாங்க. கிளம்ப போகிற நேரத்தில் அம்மா நில்லு சதி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போ தான் சதியோட கையை கவனிக்கிறாங்க. அப்போ அங்கே விரதலம் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. சதியோட கையில் அந்த விரல் தடம் க்ளீனாக தெரியுது. யாரோ சதியை பிடிச்சிருக்காங்க, அது சிவன் தான் பிடிச்சிருக்காரு, தொட்டிருக்காரு அப்படிங்கிறது அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. சதியோட அம்மா விசாரிக்கிறாங்க, எப்படி இந்த கைரேகம் கிட்ட வந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சி உலுக்கி கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, சிவன் வந்து பட்டையை போடக்கூடியவர், ஆனால் இவங்க வந்து நாமம் போடுற கோஷ்டி. இந்த பட்டை மாதிரி இருக்குது இல்லையா அந்த கைரேகம், அதையே அவங்க ஒரு அபச குணமாக நினைக்கிறாங்க. அதுவும் அம்மா கறி தான் பொண்ணை ஏதோ ஒரு ஆண் தான் பிடிச்சிருக்காரு, அதுவும் சிவன் தான் பிடிச்சிருக்காரு, அப்படி அழுத்தி பிடிச்சதுன்னு காரணமாக தான் இந்த விரல் தடம் பழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அனர்த்தம் இது சொல்லுடி, அந்த சிவன் உன்னை தொட்டானா, உன்னை தொட்டானா சொல்லுடி அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு கேக்குறாங்க. ஆனா சதி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலங்க. என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடும்ப சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்போ உன் கையிலேயே எழுதி ஓட்டிருக்கே, உன்னுடைய வருத்தத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி. ஆனாலும் சதி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, மௌனம் மட்டுமே பதிலா வருது. அடி பாவி, உன் கையில இருக்க அந்த ரேகையை பார்த்தா யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்களா, ஏதாவது ஒரு வரன் வருமா சொல்லு. அப்படியே ஒருவேளை யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்தா கூட உங்க அப்பா கொடுக்க போற வரதட்சணைக்காக வருவாங்க, இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு பயந்து வருவாங்க, உன்னை யாராவது மனசார ஏத்துப்பாங்களா சொல்லு. ஒருவேளை அப்படி உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்திரன் எப்படி ரேவதியை நடத்தினானோ அதே மாதிரி வாழ்க்கை தான் உனக்கு அமையவே தர, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையாது அப்படிங்கிறாங்க.
அம்மாக்கார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறதை கேளு, உன் கையில் இருக்க அந்த வரல் தடத்தை எப்படியாவது அழிச்சிரு, அந்த உருவத்தை எப்படியாவது அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. எப்படியாவது ஒரு குலத்தை விட இல்லைனா உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இல்லைம்மா, நான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனாலும் இந்த வரல் தடத்தை என்னால் அடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் அப்பா இந்த வரல் தடத்தை அழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு சதி அப்படியே தரத்தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. தக்ஷன் இந்த பக்கம் ஒரு ஜோஷக்காரனை கூப்பிட்டு நல்ல தேதியாக நல்ல டைமாக குறிச்சு கொடுங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் அம்மாக்காரி பொண்ணை தரத்தரனை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் விட்டு இது என்ன கண்ட்ராவின்னு முதல்ல இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. தக்ஷன் தான் பொண்ணு கையில் அந்த கைரேகையை பார்த்த உடனே பயங்கரம் ஷாக் ஆகிறாரு. இது நம்ம எதிரிகளோட சின்ன மாச்சான், அது எப்படி உன் கையில் வந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. பட்டையாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கையில் அந்த பட்டையை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கிறது என் பொண்ணு தான், என் பொண்ணு நீயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சதி அப்போ தான் தன் அப்பா கிட்ட அந்த கைரேகை எப்படி தாங்கிட்ட வந்துச்சு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வசந்த கால விழா நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நானும் மாதங்கியும் காதல் வண்ணத்தை தேடி காட்டுப்பகுதிக்கு வந்தோம். அப்போ மிகப்பெரிய சூறாவளி எங்களை தாக்கத்துக்கு வந்துச்சு. அந்த புயல் குறிப்பாக என்ன டார்கெட் பண்ணி தான் வந்துச்சு, ஏன்னா அப்படியே சூறாவளியில் தூக்கிட்டு போகலான்னு வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து தான் சிவன் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்தார், என்னை காப்பாற்றினாரு. என்ன அந்த சூறாவளியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக சிவன் என்னை பிடிச்சி தள்ளும்பொழுது தான் அவருடைய கைரேகை என்னுடைய கையில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சதி சொல்கிறாங்க. அந்த கைரேகை என்னுடைய கையில் பதிஞ்சதுக்கப்புறம் நானும் இவ்வளோ முயற்சி பண்ணி அதை அழிக்க முயற்சி பண்ணேன், அப்போவும் அது போகலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடைய மனசில் அந்த சிவன் இல்லை, அவரை எப்போவும் நான் வெளியே அமைச்சிட்டேன், அவருக்கும் எனக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எதையாச்சும் பண்ணி என் கையில் இருக்க அந்த சிவனுடைய தடத்தை எப்படியாவது அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சதியே சொல்லிடுறாங்க. உடனே தக்ஷனும் கோபத்துடைய உச்சிக்கே போயிட்டு இத்தடம் இக்கணமே அழிஞ்சாகணும், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறான். தக்ஷன் உலகத்தில் இருக்க எல்லா வைத்தியர்களையும் கூப்பிட்டு இப்போவே அந்த தடத்தை அழிக்க போகிறதா சொல்கிறான். உடனே அந்த அம்மா அவசரப்படாதீங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நம்ம பொண்ணுடைய மானம் தான் போவோம், நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க தக்ஷனுக்கு. இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் நம்ம சீக்ரெட்டை தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அந்த சபையில் நிறைய பேர் இருக்காங்க, இந்த தடத்தை அழிக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஒரு உபயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி தக்ஷன் கேட்குறான். சபையில் இருக்க தக்ஷனுடைய அல்லக்கை இருப்பா இல்லையா பிரகு முனிவர், அவர் என்ன சொல்கிறாருனா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, விரல் தடம் பதிந்த அந்த சதையை அப்படியே வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. என்னது வெட்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்படி இல்லைனா தடம் பதிந்த அந்த பகுதியை நெருப்பு வச்சு சுற்றணும், அப்போ தான் அந்த தடம் போகும் அப்படிங்கிறாரு பிரகு முனிவர். சுற்றி இருக்க அம்பிட்டு பேருக்கும் பயங்கர ஷாக்கு. சதியோட அம்மா அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, என்ன நீங்கள் உதவி பண்ணுறீங்களா உபத்திரம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா வாங்கு வாங்கன்னு வாங்குறாங்க பிரகு முனிவரை. தக்ஷனுக்கு பயங்கரமாக கோவம் வருது, என்னதான் பெத்த பொண்ணு இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். தக்ஷன் பக்கத்தில் காஷிப முனிவர் இருப்பார், அவர் அவருடைய மருமகன் இல்லையா, ஸோ அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன மருமகனே நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல, இது மாதிரி ஏதாவது இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் உதவி பண்ணீங்கன்னு சொல்லி தானே என்னுடைய பொண்ணான அதிதி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காசி பரிசியம் என்னால் முடிஞ்சு ஏதாவது உதவியை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கடைசியாக சதி மட்டும் அங்கே தனியாக நிற்கிறாங்க. என்னுடைய உடம்புல சிவனுடைய அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம தாராகசுரனை காட்டுறாங்க. தாராகசுரனுக்கு இப்போ தான் நியூஸ் வருது, அவன் அனுப்பிச்சு விட்டு அந்த அரக்கன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸு. சதி அந்த தாங்க்சாயினி இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு தாராகசுரன் ரொம்ப கோவப்படுறான். போன வாட்டி ஏதோ ஒரு சாதாரண அரக்கனை அனுப்பிச்சிட்டேன், அதனால் நீ தப்பிச்சிட்டேன், ஆனால் இந்த வாட்டி பலம் பொருந்தி ஒரு அரக்கனை அனுப்ப போகிறேன், உன்னால் தப்பிக்க முடியாது சதின்னு சொல்லி தனக்குள்ளேயே கர்ஜிக்கிறான் தாராகசுரன். தாராகசுரன் டே காலிங்க வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். எரிமலை வெடிக்க காலிங்க அங்கே வரான், காட்சி அளிக்கிறான். காலிங்க பார்க்கறதுக்கு முள்ளி வேலையெல்லாம் உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட சதியை கொள்ளு அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டான் தாராகசுரன். ஸோ காலிங்க என்ன பண்ண போகிறான், எப்படி நம்ம சதியை போட்டு தள்ள போகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். சதி ஒரு இரவு நேரத்தில் தனியாக நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து வரப்போ சிவன் சொன்னது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்து ரீகால் பண்ணிகிட்டே வராங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க, அவங்க அம்மா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ சதி எதிர்க்க பார்த்தா ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ சிவன் சொன்னதை நினச்சி பார்த்துக்கிறாங்க. சிவன் சொல்லியிருப்பார் இல்லையா, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் இணைவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சதி பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு துண்டை எடுத்து அந்த அடுப்பில் வைக்கிறாங்க. அந்த இரும்பும் பயங்கரமாக சுட்டுருச்சு, சும்மா தொட்டா கையே பொசுங்கின போல அந்த அளவுக்கு கம்பி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிரகு முனிவர் சொன்னதை அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. விரல் தடுத்து அந்த நெருப்பு வச்சு பொசுங்கன்னா போயிடும்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை தான் அவங்க யோசிக்கிறாங்க. சதி என்ன பண்ண போகிறாங்க, அந்த விரல் தடத்தை இப்போ நெருப்பு வச்சு அழிக்க போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி சிவன் வந்து அதை தடுக்க போகிறாராம், இதையெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.